this computer. Yes. தெரியாது. இல்ல இப்ப நீங்க क्वेश्चन கேளுங்க, பதில் சொல்றதுக்கு லட்சுமி முத்துலட்சுமி சரவணன் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்க எந்த மாதிரி क्वेश्चन கேக்கலாங்க ஐயா? ஞான சே இங்க வந்து ஆன்மீகத்தை பத்தி இந்த மீட்டிங். ஓகே, உங்களுடைய ரியல் லைஃப் வாழ்க்கைக்கு என்ன இங்க இருந்து என்ன பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களோ அங்க இருந்து பதில் கேளுங்க. ஓகே சரிங்க. கேள்வி கேட்க முடிஞ்சதுன்னா டெஃபினட்டா பதில் சொல்றாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே future life as well as self esteem as well as or self confidence and level la idhukku eppadi pandrudhingiya seri ipo principle ah ipo neenga ketirukra kelvi enna na gnanam na na karma na na okay nammudaiya vaalkaiyila indha gnanamum karmaum eppadi otti varudhu apdi ingra maari moonu adhu inbound quality ku endha vidhathila related ah irukudhu mo eppadina moonu piece ah ketirukinga muthulakshmi avangala vandu idhukku badhil solla alaikiren முத்துலட்சுமி அவங்களை அவங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே, வணக்கம் ரூபேஷ் சார். வணக்கம். வணக்கங்க. ஓகே, இப்போ வந்து இந்த இன்பார்ன் குவாலிட்டி அப்படிங்கறத வந்து இதுக்கு முன்னாடி செஷன் கண்டக்ட் பண்ணவர் எந்த பேசிஸ்ல பேசினாருன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ நான் அதை பத்தி பேசல. பட் ஞானம்னா என்ன, கர்மானா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நீங்க வந்து அதை எப்படி எடுக்கிறீங்க, எந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னு வேணா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு ஞானம் அப்படிங்கிற தேடல் இருந்ததா சார்? ஆமா மேடம், தேடுதுன்னா அப்படி நான் படித்ததெல்லாம் அது உடச்சி பார்க்க முடியல. இதுதான் இது திருக்கோர்ல க்வெஸ்சன் கேட்க முடியாது இல்லைங்களா? அகரமுக எழுத்தெல்லாம் ஆதிபகன் ஓட்டி அளவு போனா அப்படியே எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இது ஞானம் அந்த மாதிரி தெரியல. எக்ஸ்ட்ரீம் ஞானத்துக்கும் ஞானம்னா தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஞானம் இருக்கு, பரம்போல தெரியக்கூடிய ஞானம் இருக்குது, இல்ல உண்மைங்கிறது உண்மையை எடுத்துக்கூடிய ஞானம் இருக்குது. என் ஞானத்தை பத்தி புரிதல சொல்ல வரேன் உங்களுக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டது தப்பா இருக்கலாம், ரைட்டா எனக்கு தெரியாதுங்க. உண்மையா உண்மையா இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது ஞானம் நினைக்கிறேன், தன்மையா தன்மையா இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது ஞானம் நினைக்கிறேன், தெரியாத விஷயம் தப்பு பண்ணும் போது தெரியாத அதுவும் ஞானம் நினைக்கிறேன். ஞானம் மார்க்கத்துக்கும் ஞானத்தை டிஃபரன்ஸ் இருக்குங்களா? சொல்லுங்க மேடம். தேங்க்யூ. ஓகே, நீங்க வந்து ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க சைடு புரிதல் பத்தி சொன்னீங்க. இந்த ஞானத்தை எதுக்காக தேடுறோம்? நீங்களே சொன்னீங்க ஞானம்ங்கிறது பல வகையா இருக்கு, வெளி உலக புரிதலும் இருக்கு, அதே நேரம் உண்மைய உண்மையா புரிஞ்சுக்கிறது தன்மைய புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் சைடு சொன்னீங்க. ஸோ இப்போ ஸ்பெசிபிக்கா நம்ம இங்க ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம இப்ப டீல் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த இடத்துல அப்படி உண்மைய தெரிஞ்சுக்கிறது மூலமா என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்க? We are going to next level. லெவல்னா next level, இப்ப இருக்க லெவல்ல அடுத்த லெவலுக்கு போறக்கு மேடம். இப்ப எந்த லெவல் எனக்கு தெரியாது, இந்த லெவல் next level போறக்கு. சரி, next levelங்கற உங்க டம்லயே இருக்கட்டும். அப்படி போறதுனால என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரு clarity vision கிடைக்கும். அதாவது இப்போ பேங்க் எடுப்பது பிறப்பு இறப்பு இல்லாத தன்மைக்கு உள்ள விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சில விஷயம் காலையும் கை கை கட்டி போட்டுருக்குது, மனசை கட்டி போட்டுருக்கு, தலையை கட்டி போட்டுருக்குது. இது வந்து உடச்சி வெளியே வருது. மனசு தலை கால் கை கால் மனசு ஆத்மா உயிர்னு சொல்லி பிரிச்சு வளர்கிறது எப்படி, இந்த பிறப்பு இறப்பு நிலையில அழைப்பது எப்படி, அப்போ இதுக்கு பண்ற கர்மம் எப்படி கழிக்கிறது, கழிஞ்சுதான் கழியிலையா, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதுக்குரிய ஞானங்கள் என்ன, இதுக்குரிய தெரிதல் என்ன, இதுக்குரிய தெரிதல் புரிதல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தேவையான தியானம் பத்தி கேட்டு கேட்டேன். ஓகே, சோ இதெல்லாம் இதெல்லாம் தெரி இல்ல பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க நீங்க சொல்றது புரியுது.
சோ இப்ப இது எல்லாமே இப்ப நீங்க நிறைய சொன்னீங்க, இது அத்தனையுமே புரிஞ்சுக்கிறது மூலமா என்ன அடைய விரும்புறீங்க? ஒரு கிளியர் கட், ஒரு கிளியர் பாத் தெரியும் எனக்கு. அந்த பாத்துல போ பண்றதுக்கு எது இழுக்குதோ அதை விட்டுட்டு போறதுக்கு, எது வந்து இழுக்க கூடாது, எதுவுமே இழுக்க கூடாது. அந்த பாத் போறதுக்கு இருக்க கூடாது, அது இருக்கு இது இழுக்க கூடாது. பாத் கிளியரா போறதுக்கு கிளியரா இருக்கு, அதாவது என்னோட செல்ஃப் கான்சியஸ் செல்ஃப் கண்ட்ரோல் வாட்ஸ்அப் கால் அந்த உள்ள அழுக்கெல்லாம் போய் கிளியரா இருக்கு, மனசு கிளியரா இருக்கு. ஓகே, சோ மனசு கிளியரா இருந்தா அதனால என்ன கிடைக்கும்? அடுத்த அடுத்த என்ன பண்ணலாம் யோசிக்கலாம், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து எந்த வழியில் நான் போகணும், என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயம் தெரியும் இருக்கு. இல்ல சார், நீங்க வந்து இப்ப நீங்க சொல்ற திருப்பி திருப்பி ஒரே பதில தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னோடது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. இப்போ வந்து உங்களுக்கு பசிக்குது, சோ பசிய தீத்துக்கிறதுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பசி பசி தீரும், அப்பதி பசி தீரும். பசி தீரும் அவ்வளவுதான் அந்த இடத்துல. சோ இப்ப ஞானம்ங்கிற ஒரு பசி இருக்கு உங்களுக்கு, தேடல், அந்த தேடல் இருக்கு. ஆமாங்க. அந்த தேடல் நிறைவேறினா என்ன தீரும் நினைக்கிறீங்க? உங்களுக்கு சஃபரிங் இருக்கா, கன்ஃபியூஷன் இருக்கா, இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, எது தீரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சஃபரிங் தீரும், கன்ஃபியூஷன் தீரணும். சஃபரிங் வரக்கூடாது, கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இந்த பாதி இப்படிதான் இருக்கு. 1+1=2 இதுல இருந்து வேற ரிவிஷன் இருக்க கூடாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆன்சர் வேணும். ஓகே, சோ இப்போ சஃபரிங்ல இருக்கீங்க, கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படிதான்? எஸ். ஓகே, சோ தி சஃபரிங் போகும், கிளாரிட்டி வரும் அப்படிங்கறத நம்ம இன்னொரு டம்ல அந்த ரிசல்ட்ட தான் என்ன சொல்றோம்னா லிபரேஷன் அப்படினு சொல்றோம். சோ ஞானம் அப்படிங்கறதே இப்ப தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதே ஏன் அப்படினா தனக்குள்ள இருக்கிற அந்த சஃபரிங்ல இருந்து விடுபட நினைக்கிறது அப்படினு புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது மேடம், புரியுது. அத தேடிட்டு இருக்கோம். உங்களோட சஃபரிங்ல இருந்தே நீங்க விடுபடணும் நினைக்கிறீங்க, அதுதான் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு தேவையா இருக்கு, விடுதலை தான் தேவையா இருக்கு. அதுக்காக ஞானம் அப்படிங்கறது என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இந்த ஞானம்ங்கிறது வந்து நிறைய மார்க்கங்கள்ல இருக்கு, அது போக இன்னைக்கு வந்து நிறைய பிராக்டிசஸும் இருக்கு. இப்போ பகவத் பாதை நீங்க கேட்டீங்க, பகவத் மிஷன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க வந்து அந்த பிரவாகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இங்க கொடுக்குறோம். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து மனம் வந்து துயரத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்குது, அந்த மனசுக்கு விடுதலை தேவைப்படுது. இப்போ உலகத்திலயும் நமக்கு வந்து செயல்பாட்டுல நிறைய பிரச்சனைங்க இருக்கு, அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து மனசுல வந்து கவலையாவோ துக்கமாவோ எரிச்சலாவோ ஏதோ பலவித உணர்ச்சிகளா, அது ஒரே ஃபார்ம் என்னன்னா சஃபரிங் அப்படின்னு ஒரு வேர்ட்ல நம்ம முடிச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லா உணர்ச்சிகளும் எதெல்லாம் நம்ம நெகட்டிவ்னு நினைக்கிறோமோ அந்த உணர்ச்சிகள் எல்லாம் பயங்கர ஒரு துயரத்தை, மன துயரத்தை கொடுத்துட்டே இருக்கு. சோ இந்த மன துயர்ல இருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கறத நீங்க வந்து மனச புரிஞ்சுக்கிறது மூலமா அந்த துயரத்துல இருந்து ஒட்டு மொத்தமா விடுபட முடியும். அத சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா உடனேயே விடுபட முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுதான் வந்து பிரவாகம் உடைய மெத்தடாலஜி. ஓகே, இதுல என்ன ஆகும்னா அப்படி விடுபட்ட மனசு வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இயக்கம் வந்து எப்பவுமே மன இயக்கம் இருக்கும், ஆனா நீங்க அதுல மாட்டிக்காம நீங்க ஃப்ளோ ஆயிட்டே இருப்பீங்க, அந்த சஃபரிங் இருக்காது. ஓகே, அதுக்கப்புறமா வாழ்க்கைய பாக்குறதுக்கான கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்கா அது வரும். சோ இதுதான் இங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த இது ஓகேயா உங்களுக்கு? ஓகே மேடம், இது ஓகே, அது ஆன்சர் தான் வரும். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்றது தெரிஞ்சு போச்சு எனக்கு. இப்போ அந்த கேட்ட क्वेश्चन இருக்கல, அது கேன்சர் எதிர்பார்த்திருக்கேன். ஓகே, அடுத்து கர்மா அப்படினு கேட்டிங்க இல்லீங்களா சார்? எஸ். ஆமாங்க. ஓகே, கர்மா அப்படினா உங்களுக்கு என்ன அத பத்தின ஐடியா இருக்கு? இல்ல, கர்மா வாட் we are doing is கர்மா, a basic principle இருக்குது. என்ன நல்லது பண்ணா நல்லது திரும்பி வரும், கெட்டது பண்ணாலும் கெட்டது திரும்பி வரும். சோ we have to do passive as well as good, இதுதான் கர்மா அப்படி நான் நினைக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ரெண்டாவது, இன்பான் குவாலிட்டி கர்மாவுக்கு டைரக்ட் ரிலேட்டட் இருக்கும், இருக்குமா அப்படின்னு எனக்கு பேசிக் க்வெஸ்சன். அதுல இருந்து அதுல இருந்து மத்த ஆன்சர்ல டிவைட் பண்ணும், அதுதான் கேட்டேன் மேடம். தேங்க்யூ.
ஓகே இல்ல நல்லது செஞ்சா நல்லது வரும் கெட்டது செஞ்சா கெட்டது வரும் அப்படிங்கிறது தான் அது ஒரு யூனிவர்சல் லாவா இருக்கு அதுதான் கர்மா தியரியாவே இருக்குது சோ அந்த அந்த இதுல உங்களுக்கே இப்போ கிளாரிட்டி இருக்கு இன்பம் வேணும்னா நன்மை செய்யணும் நம்ம தீமை செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா துன்பம் தான் வரும் சொன்னாரு இன்வான் குவாலிட்டிய வந்து எது பண்ணாலும் இப்ப எனக்கு கடவுளை வந்து பேசுறது பாடுறது பிடிக்க தெரிஞ்சுக்கிறது எனக்கு வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கொடுக்க இன்வான் குவாலிட்டி இருக்கலாம் வென் கம்ஸ் டு ரியல் லைஃப்க்கு வந்து அது 24 hours இது படைச்சது பிரம்மன் தான் படைச்சு கடவுள் தான் படைக்குது எல்லாமே அது வேற விஷயம் இந்த 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 இயத்துக்கு வரும்போது அதை பார்க்கும்போது இது அதையும் மேட்ச் பண்ண முடியல ஒன்னு அதுக்கு போன இது கிடைக்க இது பண்ண அது கிடைக்க அந்த மாதிரி இருக்குது சோ கர்ம ரிலேட்டட் டு இன்பான் குவாலிட்டியோ அந்த ஞானத்துக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு அதுதாங்க ஓகே இப்போ ஆக்சுவலா வந்து இன்பான் குவாலிட்டி அப்படினு சொல்றது வந்து அவர் வந்து ஸ்கில் செட் இல்லனா உங்களோட டே டு டே லைஃப்ல உங்களோட நாலேஜ் என்னவா இருக்கோ அத அப்ளை பண்ணி நீங்க earn பண்றது நீங்க சம்பாதிக்கிறது அப்படிங்கற அஸ்பெக்ட்ல சொன்னாரா எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல பட் உங்க கேள்வி கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குது ஆனா புடிச்ச விஷயத்த வச்சுட்டு நான் பொருள் இல்லாம வாழ முடியாது அதே நேரம் அதை வச்சு பொருள் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க அப்படி இருக்கும்போது என்னோட இன்பான் குவாலிட்டிய வச்சுக்கிட்டே நான் எப்படி வந்து அப்ப பொருள் சம்பாதிக்கிறது இதை எப்படி விடுறது அப்படின்னு கேக்குறீங்க அப்படியா ஓகே சோ இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸே கிடையாது ஸ்கில் செட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டர்னலா நீங்க ஒரு வேலையை செய்யறதுக்காக அவரை அந்த டேர்ம் யூஸ் பண்ணிருக்காரு அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட பேஷன் ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா இப்ப உங்களுக்கு வந்து மியூசிக் பிடிக்கலாம் இல்லைன்னா வேற ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் பிடிக்கலாம் ஆனா நீங்க படிச்சதோ இல்ல உங்க சூழலோ உங்களுக்கு வந்து வேற ஒரு வேலை வாய்ப்பை தான் கொடுக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு அதுதான் கிடைக்கலாம் சோ அத வந்து நீங்க வந்து வருத்தப்பட்டுட்டே கூட செஞ்சுட்டே இருக்கலாம் என்னடா அந்த இது கிடைச்சிருந்தா சந்தோஷமா இருக்குமே ஆனா குழப்புக்காக நான் இத பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல வந்து ஒரு இது இருந்துட்டே இருக்கலாம் ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம பிரவாகம் கான்செப்ட்ல அந்த மாதிரி இன்பான் குவாலிட்டி பேஷனை தான் நீங்க வந்து ப்ரொஃபஷனா மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதையுமே நம்ம சொல்றதே இல்லை ஏன்னா நீங்க மனசு பிரவாகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே எந்த வேலையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சஃபகேட்டிங்கா உங்களை ரொம்ப துயரத்துல ஆழ்த்துறதா இருக்கவே முடியாது இல்ல அதான் கேட்க வர மனசு கிளீன் ஆயிடுச்சா we can accept anything we can do everything as like as இல்லீங்களா ஆமா வந்து உங்க சூழல்ல உங்களுக்கு கடமையா எது விதிக்கப்பட்டிருக்கோ அதை செய்யறது உங்களுக்கு சஃபரிங்காவே இருக்காது உங்களால வந்து இணைஞ்சுக்க முடியும் ஈஸியா எந்த கண்டிஷனும் போடாம அன்கண்டிஷனலாவே இணைஞ்சுக்க முடியும் அதுதான் வந்து விடுதலையோட ஒரு தன்மை அதோட இன்னொரு பை ப்ராடக்ட் நம்ம சொல்லலாம் அப்போ துக்கத்தை அனுபவிச்சே ஆகணும் நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும் போது ஆனா எனக்கு வந்து ஒர்க் பண்றதுதான் ரொம்ப பிடிக்கும் வீட்டு வேலை செய்யறது பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா நான் இங்க பிரவாகம் கான்செப்டை எடுத்துக்கிட்டு விடுதலைனா என்ன அப்படின்னு ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால வீட்டு வேலையோடையும் இணைஞ்சுக்க முடியும் சர்வசாதாரணமா ஆனா ப்ரொஃபஷன் பண்ணணும்னா அதுக்கு ஆப்ஷன் இருந்தா அதையும் என்னால பண்ணிக்க முடியும் ஆனா வீட்டு வேலை பண்றது இதுக்கு முன்னாடி துக்கமா இருந்தது அந்த துக்கம் இப்ப எனக்கு இருக்காது அவ்வளவுதான் சோ துக்கம் துக்கத்தை அப்படியே ஏத்துக்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்ல ஏத்துக்கிறது போதுதான் தெரிஞ்சு அப்படியே சொல்றீங்களா சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கேன் ஸ்கூட்டர் போனா உடம்பு இதாகும் சோ சைக்கிள் போறது எனக்கு கஷ்டமா இருக்குது அந்த துக்கத்தை அனுபவிச்சு பழகிட்டீங்க போது
ஸோ உடம்பு கலோரி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த துக்கம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா சைடு மாறிடும் அப்படி சொல்ல வரீங்களா? அது துக்கத்தை அனுபவிச்சு அது எக்ஸ்பீரியன்ஸ் அக்செப்ட் பண்ணி சொல்றீங்களா கேட்டேன். இல்ல இல்ல அப்படி சொல்லல. இப்ப வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருப்போம் இல்லையா, இது எல்லாமே என்ன கண்டிஷன் போடுறோம் மனசுல வந்து இன்பத்துக்காக தான் எல்லா கண்டிஷனுமே வைக்கிறோம். அந்த பாயிண்ட் புரிஞ்சிடுச்சுன்னா உங்க எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு விடை கிடைச்சிடும். எல்லாமே வந்து எதை துன்பம்னு சொல்றோம்னா, நீங்க வந்து ஒரு கேள்வி ஒரு 1000 பேரை கிட்ட உனக்கு எது துன்பமா தருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுல 1000 பதில் இருக்கும். ஆனா அதுல ஒருத்தருக்கு இன்பமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு துன்பமா இருக்கும். அந்த மாதிரி எந்த செயலை செய்தாலுமே மனதுல கொடுக்கற பாதிப்பு தான் நமக்கு அது சஃபரிங்கா இருக்கே தவிர, செயல் வந்து செயலுக்காகவே அதுல வந்து இன்பமோ துன்பமோ இல்ல. சோ இந்த பாயிண்ட் புரிய வரும்போது நம்ம மனசை புறக்கணிக்கும் போது அதுல இன்ப துன்பம்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லாதப்போ நம்மளோட நமக்கு செயல் பண்றதே வந்து இன்னும் சொல்ல போனா ரொம்ப எளிமையா இருக்கும். செயல்படுறோம், அது ஒர்க் பண்றோம். இப்ப அவர் கடைசியா சொல்லிட்டு இருந்தாரு, இன்பம் இருக்காது ஆனா ஒர்க் பண்றோமே ரொம்ப டைம் எடுக்குதே அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே உங்களுக்கு இருக்காது. ப்ராக்டிக்கலா பார்த்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி இப்ப வீட்டு வேலைதான் நம்ம செய்யறோம், நம்மளால வந்து வெளியில வந்து சாதிக்க முடியல அப்படின்னு என் மனசுல ஒரு துன்பம் இருந்ததுன்னா, இப்போ இந்த இன்ப துன்பத்தை புறக்கணிச்சுட்டு மனசு ஃப்ளோல இருக்கும் போது வீட்டு வேலையும் ஒண்ணுதான் வெளி வேலையும் ஒண்ணுதான். எனக்கு வீட்டு வேலை செய்யறதுனால எனக்கு எதுவும் குறைச்சல் கிடையாது, அதனால அது பெரிய இதுவும் கிடையாது. ஆனா அட் த சேம் டைம் எனக்கு வேணும்னா எனக்கு ஆப்ஷன் இருந்தா நான் வெளி வேலையும் எடுத்துக்கலாம். சோ இது எதுவுமே வந்து மனச பாதிக்காது. நீங்க கேக்குறீங்க வந்து அப்ப துக்கத்தை வந்து இது வந்து ஒரு படத்துல வரும், நீ வந்து கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லுவ, அதுக்கப்புறம் சரியாயிடுமானா? இல்ல இல்ல, கஷ்டமே பழகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. நாங்க அப்படி சொல்லல, கஷ்டமே இருக்காது அந்த மாதிரி எல்லாம், மனசுல அது சஃபரிங்காவே இருக்காதுன்னு தான் திருப்பி சொல்ல வரும். என்ன விடுதலைனா என்னங்கிற முக்கியமான ஒரு கோல் இருந்ததுன்னா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். மனம் எப்படி விடுபட்டு இயங்குது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து இந்த மனம் வந்து எப்பவுமே எந்த விஷயத்த நம்ம சூஸ் பண்ணாலும் அதுக்கு தயாரா தான் இருக்குது நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா வர்றதுக்கு. அதுல வந்து எந்த உணர்ச்சியுமே வந்து ரிசர்வேஷன்ஸே கிடையாது, நம்ம புத்தி தான் ரிசர்வ் பண்ணுது. அது சோம்பேறித்தனம்னா செய்ய முடியாது, மகிழ்ச்சியா இருந்தா செய்ய முடியும் அப்படிங்கிற ரிசர்வேஷன்ஸ்லாம் நம்ம புத்தியில தான் இருக்கு. மனசுக்கு வந்து அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. சோ நம்ம மனசு புரிஞ்சுக்கிறப்போ இல்ல, இப்ப கிளாரிட்டி கேக்குங்க, புத்திங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணும் புத்தியில, இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் திங்க் பண்ணுவோம். இந்த மனசு தான் அதை இது பண்ண தள்ளி போக்காஸ்டேஷன் தள்ளி போடுறதோ சோம்பேறித்தனம் மனசுதான் பண்ணுது. அந்த இடத்துல எப்படின்னா மனசு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ காமிக்கும், இத பண்ணலாம் அத பண்ணலாம் அப்படின்னு காமிக்கும். அப்ப புத்தி வந்து பழைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஐயோ இது இப்படி இருக்குமே, ஐயோ அது அப்படி இருக்குமேன்ட்டு அது ஒரு கால்குலேஷன் போடும். சோ உங்களோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் உங்க புத்தி, மனசு வந்து ஐடியாஸ தான் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ இந்த புத்தி வந்து ஏன் இவ்வளவு கால்குலேட் பண்ணுதுன்னா, இன்பம் வேணும் துன்பம் வேண்டாம் இந்த ஒரே அது ஆசைதான் அதுக்கு பேசிக்கா. அந்த ஆசையே எப்படி இருக்குன்னா, எனக்கு துன்பமே இருக்க கூடாது இல்லைன்னா எனக்கு இன்பம் மட்டுமே இருக்கணும் இப்படிங்கிற ஒரு இயக்கத்துலதான் அது நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த ஆசைதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அது இருந்தா இருந்துட்டு போட்டோம் நம்ம புறக்கணிக்கும் போது அந்த மனசு நமக்கு எப்பவுமே அவைலபிளா தான் இருக்கு, அது நம்ம நமக்கு எல்லா எனர்ஜியும் குடுக்கறதுக்கு. சோ நீங்க இந்த கான்செப்ட் என்ன, அகம்னா என்ன, அங்க வந்து ஏன் நம்ம வந்து பந்தப்பட்டிருக்கோம், எந்த இடத்துல பந்தப்பட்டிருக்கோம், விடுதலைனா என்ன அப்படிங்கிற பிரைமரி முக்கியமான முதன்மையான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் புறத்துல அப்போ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இதுக்கு போகணும்.
ஓகே. அப்ப இதை பற்றி ஞானம் தேவைப்படுது இல்லைங்களா? ஞானங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நான் அதை படிச்சு சொல்ல வரேன். இப்ப இதை பற்றி புரிதலோ ஞானமே கிடையாது. அப்ப இது இந்த ஞானம் கிடைச்சாதா? நீங்க யூடியூப் பாக்கலாம், ஞான முகாம் சம்பந்தமாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு pravagam.org போனீங்கன்னா உங்களுக்கு ஞானம்னா என்ன, அகம்புறம்னா என்ன, அதுக்கப்புறம் அதை உறுதிப்படுத்திக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செஷன்ஸ் இருக்கும். சோ நீங்க அதெல்லாம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அதுல டவுட் இருந்ததுன்னா நீங்க திருப்பி கேட்டிங்கன்னா கிளாரிஃபை பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகே மேடம், தேங்க் யூ. இப்போ நம்ம கடைசி ஒரு க்வெஸ்சன் கேட்டறேன். ஓகே. இப்போ ஞானம் அப்படிங்கிறது இப்போ எனக்கு நீங்க மனசை பத்தி சொல்லி வச்சீங்களா, போய் பார்த்தற புரிஞ்சிருது, அது ஞானம் பத்தி மனசை பத்தி ஞானம் வந்துருதுன்னு வச்சுக்கேன். டைம் இப்ப புத்தர்ட்ட ஞானம் வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆச்சுங்கிறாங்க. புத்தர் வச்ச ஞானத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், புத்தர் கஷ்டப்பட்ட ஞானத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அப்போ எவ்ரி திங் இங்க படைச்சிட்டாங்க தேவை, அத்தனையும் படைச்சிட்டாங்க வச்சுங்களா, படைச்சிட்டாங்க. சோ இப்போ எனக்கு ஒருத்தருக்கு வந்து பொருள் தேர்ற ஞானம் இல்ல, புதுசா கிடைச்சிருதுங்க போது இந்த ஞானத்தை வச்சுட்டு அடுத்த பொருள் தேர்ற ஞானத்துக்கு போயிடுறாரு. அப்ப எல்லா ஞானம் ஒரே ஈக்குவலா இருக்காது, இருக்குமா இருக்காதா மேடம்? அப்போ அந்த ஞானம் வேற இந்த ஞானமா இருக்குமா, இல்ல ஞானங்கள் பேஸ் ஒரே பேஸா இருக்குமா எல்லா ஞானத்துக்கும்? இல்ல எனக்கு எக்ஸாக்டா புரியல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா புத்தர் கண்டுபிடிச்ச ஞானம் வந்து சரியா வெளிப்படல, மறைஞ்சிடுச்சு. கிடைச்சது அந்த ஞானத்தை வச்சுட்டு எல்லாத்துக்கும் பேசிக் ஞானமா அதுதானா இல்ல வேற எதுவும் இருக்கா மேடம்? அதுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க அப்படி இருக்கா, இல்ல இது வேற பொருள் தேர்ற ஞானம் இது வேற இந்த ஞானம் வேற அந்த மாதிரி இருக்குங்களா அதுல? ஓகே. சோ இந்த இடத்துல வந்து நம்ம ஞானம்னா என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா மனச புரிஞ்சுக்கிறது. நம்மளுக்கு உடல் ஒண்ணு இருக்கு, மனம் ஒண்ணு இருக்குன்னா மனம்னா என்ன, அது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி தரோவா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். ஆனா அதுக்கப்புறமா நம்ம வந்து உலகத்துல வாழறதுக்கு நம்ம இந்த ஞானமே எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா வாழ்க்கைய வாழறதுக்கு தான். வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி விலகி எங்கேயோ போய் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு இல்ல. இங்க வந்து துறவு அப்படிங்கறது வந்து மனத்துறவு தான், அது வந்து உலகத்துறவு இல்ல. உலகத்துல எப்படி சிறப்பா வாழறதுக்கு தான் மனச வந்து துறக்குறோம், உலகத்தையே தொடக்கிறதுக்காக மனச புரிஞ்சுக்கல. அப்போ உலகத்தை பத்தி வரும்போதுதான் இந்த ஸ்கில் செட்டு, அதுல வந்து யாருக்கு எங்க எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு. பட் அந்த விஷயத்துல கூட ஒரு கிளாரிட்டி எப்ப கிடைக்கும்னா இந்த மனசுல இருந்து நீங்க மாட்டிக்காம விடுபடும் போது உங்களோட பார்வை வந்து தெளிவாகும். அப்போ உங்களுக்கு அதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேடம், ஓகே, தேங்க் யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன். இப்போ நான் படிச்சுட்டு க்வெஸ்சன் கேட்கறேன், அதை பத்தி ஞாபகம் இல்லை. ஞானங்கிறது என்னை பொறுத்தவரை எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறது, புது புதுசாக விஷயம் தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைவ சித்தாந்தம்னா பசு பதி பாசம் அந்த மாதிரி இருக்கும், அதை பத்தி ஞானம் கொடுத்துருப்பாரு. இப்போ உடம்பு பத்தி ஞானங்கள் 96 தத்துவங்கள் தான் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி ஞானம் கொடுத்துருப்பாங்க. பக்தி மார்க்கம், யோக மார்க்கம் இருக்கு, அந்த மார்க்கம் இந்த மார்க்கம் எல்லாமே இருக்கு போயிட்டு இருக்கு. பக்தி சொல்றது பக்தி மார்க்கம், யோக மார்க்கம் யோகத்தை சொல்றது யோக மார்க்கம், ஞான மார்க்கம் சரியை கிரியை ஞானம் யோகம் அந்த மாதிரி போகுது. சோ பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம எதை பர்டிகுலர் தெரிஞ்சுட்டு எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது, இப்ப எல்லாமே அங்க கொஞ்சம் இப்போ ஒரு பாட்டு கை தனியா, கால் தனியா, மூஞ்சி தனியா, இது தனியா இருக்குது எல்லாமே. இப்ப வாசி யோகம் தனியா சொல்றாங்க, பஸ்டாங் யோகம் தனியா சொல்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு எனக்கு ஒரு 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 ஸ்கெல்டன் பாதி இருக்குது, ஒரு ஒரு 12 மண்டல் இருக்கிற மாதிரி ஸ்கெல்டன் பாதி இருக்குது, உடம்பு பாதி, கை பாதி இருக்கு, விரல் தனியா இருக்கு. இதை எல்லாமே கொண்டு ஒரு ஒரு ஆப்ஜெக்டா எனக்கு கிரியேட் பண்ண முடியல, ஆப்ஜெக்டா எனக்கு கொண்டு வர முடியல, அதை தேடி ஓடிட்டு இருக்கேன் நானு. ஓகே, புரிஞ்சது சார், நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலா இது எல்லாமே என்னன்னா, இதுக்குதான் நான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி திருப்பி திருப்பி கேட்டேன், ஞானம்ங்கிறத எதுக்கு தெரிஞ்சுக்க விரும்புறீங்க, எதுக்கு தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு. நம்ம வந்து முதல்ல வந்து ஏன் எதை தேடுறோம், ஏன் தேடுறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி இருந்துடுச்சுன்னா அப்போ
இந்த நீங்க சொல்ற தத்துவங்கள் வந்து 24 விதமாவும் மனச பத்தி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நாலாவும் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, இல்ல உலகம் மனம் நாம இறைவன் அப்படின்னு சொல்லி முக்கோணமா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. எத்தனை விதமாவோ அங்க பிரிவுகளா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. சோ அது எல்லாமே எதுக்கு அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த அது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, அல்டிமேட்டா உங்களுக்கு துயரத்துல இருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இருக்குமே தவிர, நம்ம வந்து எப்பவுமே இந்த புராண கதைகளோ இல்லைன்னா ஞானினா அவனுக்கு வந்து முக்காலமும் தெரியும், இதுக்கு முன்னாடி நடந்ததும் தெரியும், இப்ப நடக்கிறதும் தெரியும், இனிமே வரப்போறதும் தெரியும் அப்படிங்கிற ஒரு மாயையான ஒரு கற்பிதம் நம்ம கிட்ட இருக்கு. சோ அந்த கற்பிதத்துக்குள்ள எல்லாம் இந்த ஞானம் அடக்கம் இல்லை, அது வந்து ஈஸ்வர தத்துவம். அதாவது இந்த ஹோல் யூனிவர்ஸ் பின்னாடி ஒரு பவர் இருக்குன்னா, அதுக்கு வந்து அதை இயக்குறதுக்கு அதுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, அப்படி அது இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அல்டிமேட்டா எனக்கு என்ன கிடைக்கணும் அதுல அப்படின்னு பார்த்தா, என்னோட துயரத்துல இருந்து விடுதலை கிடைக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும், மனம் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அல்டிமேட் கோல். சோ அந்த விஷயம் உங்களுக்கு, நீங்க எதை தேடுறீங்க, என்ன அடைய விரும்புறீங்க அப்படிங்கிற கிளாரிட்டி வந்துடுச்சுன்னா மத்த விஷயங்கள்ல குழப்பம் இருக்காது. சோ அந்த விஷயம் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் கடைசியா நான் விடுபடணும், நான் விடுதலையோட இருக்கணுமா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, அப்போ எதை தெரிஞ்சுக்கிறது மூலமா விடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். ஓகே மேடம், இது பேசிக்கலா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆக்சுவலி ஹியூமன் பீயிங் பிறந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் இப்ப வந்து வி ஹேவ் டு கோ பேக், எங்க இருந்து வந்தோமோ அங்க போய் ஆகணும். ஒரு திங், செகண்ட் திங் வந்து இங்க லீவ் பண்றதுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கல் வேல்யூ கண்டிப்பா தேவைப்படுது, இங்க லீவ் பண்ண கண்டிப்பா தேவைப்படுது, கண்டிப்பா அது இல்லாம இருக்க முடிய மாட்டேங்குது. ஸோ இங்க லீவ் பண்றதுக்கு மணி ஏர்ன் பண்ணி ஆகணும். அதே போல இதை பேஸ் பண்ணி வி ஹேவ் டு கோ பேக், எங்க இருந்து வந்தோமோ அங்க வந்து பர்ஃபெக்டா பழுது இல்லாம கெட்டகரமா சேர்த்திக்காம ஒரு முக்தி அடைக்கிறவனைக்கு போய் ஆகணும். அதே போல இதையும் பண்ணு அதையும் பண்ண எப்படி பேலன்ஸ் பண்றது, எப்படி அங்க போறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, சோ இப்ப நீங்களே ரெண்டு சொல்லிட்டீங்க, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லைங்கிற ஒரு பேசிஸ்ல நீங்க கேள்வி கேக்குறீங்க. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொருள் இல்லைங்கிறத பத்தி செகண்டரி ஆஸ்பெக்டா வச்சிடறோம், அதை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணல. அருள்னா என்ன, இப்ப முக்தினா என்ன, நாம எங்க இருந்து வந்தோமோ அங்க போய் சேர்றதுன்னா, இது எல்லாமே எதுக்கு அல்டிமேட்டா, இப்போ நீங்க நான் எங்க இருந்து வந்தேன் அதோட போய் நான் வந்து சாயுஜ்யம் ஆகணும், மர்ஜ் ஆகணும், இல்லைன்னா நான்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா எனக்கு துக்கம் போகணும், என்ன பாஷையில உங்களோட தேடல் இருந்தாலும் அது எதுக்கு அப்படிங்கிற கேள்விய நீங்க உங்களுக்குள்ள கேளுங்க. பணம் சம்பாதிச்சாலும் பணம் இல்லாம சஃபர் ஆகக்கூடாது, நீங்களே எடுத்து வொர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்க சஃபரிங் எண்ட் ஆதா இல்லையாங்கறத நீங்களே பிராக்டிக்கலா அனுபவபூர்வமாவே அதை பார்க்க முடியும். அத நீங்க அதனாலதான் முதல்ல வந்து தேடல்னா என்ன, அது எதுக்கு தேடுறோம், அப்படி தேடுறதுக்காக இங்க கொடுக்கப்படுற அந்த ஒரு கான்செப்ட்னு கூட சொல்ல முடியாது, இங்க கண்டுபிடிச்ச ஐயா கண்டுபிடிச்சு கொடுத்த அந்த ஒரு விஷயம் வந்து நீங்களே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பிராக்டிக்கலா அனுபவிக்க முடியும் அப்படிங்கறத எங்களை மாதிரி நிறைய பேர் அதுக்கு சாட்சியா இருக்கிறோம். சோ அதனால நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் அருள்னா என்ன அப்படிங்கறப்போ அந்த சஃபரிங்ல இருந்து விடுபடுறது இல்லைன்னா முக்தி, அது எல்லாமே சினானிம்ஸ் தான், அது பழைய நிறைய வார்த்தைகள்ல சொன்னா கூட ஒரே அர்த்தம்தான், விடுதலை வேணும் அல்டிமேட்டா அவ்வளவுதான். சோ அப்படின்னா விடுதலை வேணும்னா அப்ப பந்தம்னா என்ன, பந்தத்துல இருந்து விடுபடுறதுனா ஞானம்னா என்ன, அப்ப பந்தம் எங்க இருக்கு, மனசுல ஏன் பந்தப்படுறோம், மனசு எப்படி இயங்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க இங்க புரிஞ்சுக்கிட்டு விடுபடலாம். மேடம் அந்த வெப்சைட் இது ஸ்பெல் கொஞ்சம் www.provagam.org மேடம். ஆமா, நீங்க பகவத் ஐயா ஸ்ரீ பகவத் ஐயான்னு போட்டாலே உங்களுக்கு நிறைய வரும்,
பகவத் பாதை. இப்போ பாபுலால் சார் கூட ஒருவேளை சாட்ல மெசேஜ்ல கூட ஷேர் பண்ணலாம், பிரவாகம் டாட் ஓஆர்ஜி போட்டாலும் வரும் உங்களுக்கு நிறைய அந்த லிங்க்ஸ் ஓபன் ஆகும். பிஆர்ஏ விஓஜிஏஎம்ங்களா? இல்ல இல்ல, பிஆர்ஏ விஏஜிஏஎம். பிஆர்ஏ விஏஜிஏஎம் ஆமா டாட் ஓஆர்ஜி. ஓகே மேடம். ஸ்ரீ பகவத் ஐயான் போட்டு போனீங்கன்னா கூட அந்த லிங்க் நிறைய ஓபன் ஆகும். யூடியூப்லீங்களா? ஆமா. ஸ்ரீ பகவத் ஐயா இல்லீங்களா மேடம்? ஆபீஸ் எங்க மேடம்? ஹெட் ஆபீஸ் வந்து சென்னைங்களா மேடம்? இது இங்க மேடம் சேலம். பகவத்ங்கிறதுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து B A G A V A T H. D for Bombay. B A G A V A D H. T H. T for time. மேடம் இல்ல எப்படி இருக்கும். ஜனவரி 20 இங்க பாருங்க ஞானத்திற்காக வீடியோக்கள், இங்க பாத்தீங்களா ஞானத்திற்காக வீடியோக்கள்னா இவ்வளவு நேரத்துக்கு ஞானம் பத்தி. ஐயா 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 ஒரே நிமிஷம், சின்ன क्वेश्चन கேட்டீங்களா இப்போ? ஒரு சின்ன இது ரிலேட்டட் क्वेश्चन தான். என்னன்னு கேட்டீங்களா ஐயா? இப்ப கிளாஸ் எடுக்கும் போது ஐயா, இப்ப கிளாஸ் எடுக்கும் போது இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் போகும்போது அவங்க வந்து கைட் பண்ணுவாங்களா? வி ஹேவ் டு கோ அவர் செல்ஃப் ஐயா. சரி, இப்போ இது பாத்தீங்களா நீங்க? என்னுடைய சொல்லுங்கய்யா. 9449 0354 9449 0354 5454 5454 9449 0354 5454. ஆமா, நீங்க வந்து ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா? இல்லைங்க, எந்த குரூப் இல்லைங்கய்யா. நீங்க அதெல்லாம் இருந்தீங்கன்னா டெய்லி இதுல இருந்து இந்த நம்பர்ல இருந்து ஏதாவது போஸ்டிங் வந்துட்டு இருக்கும் பாக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணுமா? ஆமாங்கய்யா. உங்க நம்பர் சொல்லுங்க. 95 கொஞ்சம் மெதுவா. 95 9 7 9 5 சொன்னீங்க, 77 9 5 9 7 3 1 7 9 5 9 7 3 1 7 7 1. ஓகே ஓகே
ரூபேஷ் குமார். உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இன்னைக்கு சேர்க்கறேன். சரிங்கய்யா. உங்கள அதுல என்னோட நம்பரும் வரும். சரிங்கய்யா. ஓகே. ஓகே ரொம்ப நன்றி. மத்தபடி டெய்லி போஸ்டிங்ஸும் வரும். சரிங்கய்யா. இந்த டெய்லி இந்த புரோகிராம் நடக்கிறத பத்தி லிங்க் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்கய்யா. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஓகேங்கய்யா. குட் நேம் ப்ளீஸ் சிங்கய்யா. மெயினா குட் நேம் சார். பாபுலால் பாபு. Okay, thank you. Thank you. Thank you very much, sir, for your given wonderful opportunity to hear this. Thank you. Okay. Thank you very much, Rupesh. Thank you. Next, Rajaraman from Singapore. Anyway, 950 aichu. Okay. Unmute pandra. Yes, Rajaraman sir, neenga kelkalam. Vanakkam, madam. Kelunga, kelunga. Illa, இப்போ நமக்கு வந்து இப்போ ஞான புரிதலில் வந்து நமக்கு மனசுக்குள்ளார நமக்கு ஒரு வேலையும் இல்லைங்கிறது நமக்கு புரியுது. ஐயா சொல்லும்போது ஒரு வீடியோ நான் முன்னாடி பார்த்தேன். சொல்லுங்க. கேக்குதா? நான் பேசுறது கேக்குது. கேக்குது சொல்லுங்க. ஐயாவுடைய ஒரு கடைசி ஒரு வீடியோ எனக்கு ஜீவமணி சார் முன்னாடி அனுப்பிச்சிருந்தது நான் ஸ்டார்ட் போட்டு வச்சிருக்கேன். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா விசாரம்னு கடைசியா சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய கடைசி திறவுகள் விசாரம், ஞான விசாரம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதாவது தியானம், யோகம், தவம் இது மூணையும் கடந்து விசாரம் அப்படிங்கறதுலதான் நமக்கு வந்து முடியறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விசாரம் இப்ப நீங்க நம்மளுடைய புரிதல் பிரகாரம் எல்லாமே பிரவாகமா போயிட்டு இருந்தோம்னா அங்க விசாரம்ங்கிறது எந்த இடத்துல நடக்கும்? ஓகே. ஓகே சார், நன்றி. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி தான். ஸோ ஐயா வந்து நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த ஒரு ஒன் லைன் சென்டென்ஸ் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மன இயக்கம் நம்மளோட கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் அவரோட ஒன்லைன் இது நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். ஸோ மன இயக்கம் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு ஒரு சாட்சியா ஐயா இருக்காங்க. பட் இதை வாங்கிக்கிறப்போ நம்ம வந்து அதை ஒரு பிலீஃபா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் அது ஒர்க் ஆகுது. ஆனால் அதே நேரம் பிலீஃபா எடுத்துக்காம ஓகே இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆனால் அது அப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி என்கொயர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அதுக்கப்புறமா வந்து அந்த என்கொயரியில நாமளே அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறப்போ டோட்டலா கேள்விகளே நமக்கு ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அந்த இடத்துல எதை விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மன இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லைன்னா அப்போ வெளியில இயங்குறதுக்கு அப்போ நமக்கு வந்து எங்க நமக்கு தேவைப்படுது தேவைப்படலை புத்தியோட வேலை, உள்ள வந்து புத்திக்கு ஏன் வேலையே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நீங்களாவே விசாரிச்சு பாத்துக்கிறப்போ அதுல கிடைக்கிற ஒரு கிளாரிட்டிய நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அதுல வந்து அந்த பிரவாகம்ங்கிற கான்செப்ட்ல வந்து எந்த விஷயத்த எடுத்து சொன்னாலும் உங்களுக்கு வந்து அது பொருந்தும், அது இயல் ரொம்ப இயல்பாவே பொருந்துறது தெரியும். அதாவது நீங்க இப்ப சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு விஷயத்த கருத்தை நம்ம ஐயா சொன்னத கருத்தை உள் வாங்கிக்கிட்டு அதை நம்ம விசாரிக்க 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 நமக்கு அது உள்ள ஒரு புரிதல் வருது. அந்த புரிதல்ல நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்குது. அந்த தெளிவு தான் நம்ம இப்ப ஞானம்னுங்கிற ஒரு டேர்ம்ல நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ட்ரெடிஷன்ல என்னன்னா, அந்த மெய்ப்பொருள் அதாவது நம்மளுடைய மெய் உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அங்கிற விஷயத்துக்கு அப்புறம் வந்து இருக்கக்கூடிய அந்த மெய் அறிவு, அந்த மெய் உணர்வு அப்படிங்கிறது இதுதானா, இல்ல அதுக்கு நமக்கும் எப்படி அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன்?
ஓகே, இதுக்கு முன்னாடி ஆனா நீங்க எந்த ட்ரெடிஷன்ல இந்த வார்த்தையை கேட்டீங்க, எப்படி அதனோட நாலேஜ கேதர் பண்ணிருக்கீங்கன்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. பட் இப்போ மெய் பொருள் இல்ல உணர்வு அப்படின்னு சொன்னாலும் அதோட இயக்கம் வந்து மனமாதான் இருக்கு, இல்லட்டா இயக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்க வந்து மெய்ப்பொருள் தனி மனம் தனி அப்படி இல்லை, மெய்ப்பொருளே தான் மனமா இயங்குது அப்படின்னு பாக்குறப்போ அந்த மனசுல வந்து எங்க வந்து சிக்கிக்காம அதே நேரம் வாழ்க்கைய வாழ முடியும் அப்படிங்கிற ஞானம் தான் நமக்கு இங்க அந்த தெளிவு தான் கிடைக்குது. ஸோ அந்த மெய்ப்பொருளை பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி என்ன இதெல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது ஐடியா இல்லாததுனால இப்படிதான் இருக்குது. இல்ல நான் இப்ப ஓகே, மெய்ப்பொருள் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எப்படி பாக்குறோம்னா, அந்த புறத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அப்படியே அந்த எப்படி அதை செய்ய முடியுமோ அதை செய்யறோம், அதோட இம்பாக்ட் நம்ம உள்ளுக்குள்ள ஒண்ணும் வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ளுக்குள்ள நம்ம அந்த அடுத்த ஸ்டேஜ், அதாவது உள்ளுக்குள்ள நம்ம பிரயாணம் பண்ணும்போது அது அந்த இந்த கான்செப்ட் எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு இப்ப நான் எக்ஸ்டர்னலா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஐம்புலன்களுடைய விஷயமும் இன்டர்னலா இருக்கக்கூடிய சூட்சமமா இருக்கக்கூடிய அந்த ஐந்து விஷயங்களும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அந்த அறிவு அந்த மெய் அறிவு, நமக்கு ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த பாக்குற விஷயம் காட்சி பொருளுடைய அத உண்மைத்தன்மைய நமக்கு உள்ள இருந்து ஒரு விஷயம் சொல்லுது இல்லையா, அந்த மெய் அறிவு. அந்த மெய் அறிவு நம்ம அத உணர்ந்து அந்த தாண்டி உள்ள நம்ம போகும்போது அந்த மெய் உணர்வு கிடைக்கிறது. அதான் உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, நம்ம வள்ளலாரை எடுத்துக்கலாம், நீங்க வள்ளலாரை எடுத்துக்கலாம், அவங்களுடைய இதுல இருந்து சொல்றாங்க இல்லையா, அந்த மெய் உணர்வுடைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு உள்ள போறது, அத அது எப்படி நம்ம இதோட கோரிலேட் பண்றதுன்னு தான் கேக்குறேன். அதான், அதாவது வந்து கோரிலேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி இல்ல, இங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாயையோட பிடியில இருந்து விடுபடுறோம். சோ இந்த நான்கிறது வந்து பிரம்மமா இருக்கு, மெய்ப்பொருளா இருக்கு, எப்பவுமே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க வாழ்க்கைய வாழும்போது எப்படி பாக்குறோம் அப்படின்னா, நான்கிறது வந்து ஒரு இம்பர்மனண்டான விஷயமா தான் இருக்கு, அது எப்பவுமே வந்து தோன்றி மறைகிற ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னு புரியுறப்போ, எப்போ மாயையோட பிடியிலிருந்து விடுபடுறோமோ அப்போ அங்கதான் அந்த விடுதலையோட இயக்கத்தையே நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் நீங்க எந்த கான்செப்ட்ல நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கே வந்து அதுக்கான ரிலேஷன் கிடைக்கும். இது வந்து சொல்றதுனால வெறுமனே கிடைக்காது. ஸோ இங்க சொல்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்படி அப்படின்னு ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இப்ப நான் எவ்வளவுதான் சொன்னாலுமே அது வந்து இப்போ மெய்ப்பொருள் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அது ஒரு பொருளே இல்லை, அது ஒரு சட்டிலான விஷயம். எல்லார்கிட்டையும் இருக்கிற உணரும் தன்மை தான் மெய்ப்பொருள். அந்த உணரும் தன்மையை தான் ஐயா வந்து இன்னசென்ட் ஸ்டேட்டு, இன்னசென்ட் ஸ்டேட்டு, அங்க வந்து அப்பழுக்கு இல்லை, அங்க வந்து பந்தம் இல்லை அப்படின்னு லிபரேட்டட் ஸ்டேட்டாவே இருக்குன்னு நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அந்த உணரும் தன்மையில உணரப்படுற விஷயத்துலதான் இப்ப நம்ம மாட்டிட்டு இருக்கோம். ஸோ உணரும் தன்மை எப்பவுமே லிபரேஷன்ல தான் இருக்கு, இன்னசென்டா தான் இருக்கு. ஆனா மாட்டிக்கிற தன்மை வந்து இந்த இண்டிவிஜுவலா இந்த புத்தியில தான் இருக்கு. அப்ப இந்த புத்திக்கு வந்து என்ன புரிதல் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி உள்ளயே எங்க மாட்டிக்க கூடாது, ஆனா செயல் வந்து எங்க புரியணும் அப்படிங்கிற அதோட கால்குலேஷன் எங்க இருக்கணும், எங்க வந்து அதுக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு பிரிச்சு புரிஞ்சுக்கிறப்போ அது எளிமையா நமக்கு விளங்கும். ஸோ நீங்க அந்த தெளிவுக்குள்ள ஃபுல்லா இறங்கி நீங்க விசாரம் பண்ணி நீங்க விடுபட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க படிச்ச பழைய கான்செப்ட் எடுத்து நீங்களே ரிலேட் பண்ணி பாத்துக்கலாம். அப்ப இப்ப நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இன்னசென்ட் ஸ்டேட்டு, லிபரேட்டட் மைண்டு, மெய் உணர்வுலதான் நம்ம இருக்கிறோங்கிறத உணர்றது சரியா? ஆமா. ஓகே ஓகே, தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச் ராஜ். ராஜாராமன் மீட் பண்றவங்களே. ஓகே.
ரவி சென்னை இப்போ ஆல்மோஸ்ட் 9:00 ஆச்சு. ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சனோட நிப்பாட்டிக்கலாம். ரவி சென்னை, உங்களை அன்மீட் பண்ணுறேன், நீங்கள் கேட்டு முடிச்சுக்கீங்க. எஸ் சார், இது கடைசி ஒரு சின்ன க்வெஸ்சன் தான் சார். நம்ம கான்செப்டில் தாட் அண்ட் திங்கிங் தான் வந்து பெரிய பங்கு வகிக்குது. இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன், இருந்தாலும் அது எனக்கு ஆணித்தனமாக புரிய வைக்கிறதுக்கு அது ஏதாவது வழி இருக்குங்களா? இந்த கான்செப்டை நான் திருப்பி அது படிக்கும்போது அது எனக்கு ஞாபகம் வருது. இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, ஆனால் அதை நான் ஆணித்தனமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? அதான் என்னோட க்வெஸ்சன். ஓகே, சோ இப்போ தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தாட்னா என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதுவா ஒரு விஷயத்தை கொடுக்கிறது தான் தாட்டு. அது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்க ஒண்ணு, அது வந்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் அது. இப்போ அந்த சூழ்நிலையில வந்து நம்ம அந்த தாட்டை நம்மளுக்கு தேவையானதான்னு எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து திங்கிங்கா மாறுது. இதான் என்னோட புரிதல் மேடம். ஓகே, கரெக்ட்டுங்களா? இல்ல, அந்த நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட், பட் இதுல வந்து எங்க பிரச்சனை இருக்கு, இல்ல எதுல எதனால பிரச்சனையில இருந்து விடுபட முடிஞ்சது? ஆக்சுவலா இது என்னன்னா, இப்போ எனக்கு இது புரியுது, நான் இப்போ கரெக்ட்டா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதே வந்து கொஞ்சம் ஒரு 2 days அப்புறம் இந்த கான்செப்ட் மறந்து போயிடுது. நான் அதை திருப்பி அப்ப படிச்சுதான் அதை நினைவு கொண்டு வர வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி சொல்ல வர மேடம். ஓகே ஓகே, ஃபைன். தாட் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது, தானா வருது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுது. திங்கிங்கிறது வந்து நீங்களா அதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுது. நிலைமை அந்த நிலைமைக்கு நான் போயிருந்து திருப்பி அதை சொல்ல வரேன் மேடம். ஓகே, அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா திருப்பி வந்து தாட்ஸ் வருது, ஆனா அந்த தாட்டை எடுத்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அது ரொம்ப நேரம் ஆகி கடைசியில வந்து அது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு ஃபீல் பண்றீங்க, அப்படிதானா? இங்க வந்து நம்ம தாட் அண்ட் திங்கிங்க வந்து புரிஞ்சுக்கிறது வந்து இந்த மாதிரி மட்டுமே இல்லை. அது அது வந்து அது ஒரு ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் தான். அப்படி பாத்தீங்கன்னா அதாவது எங்க வந்து செயல்பட முடியல அப்படிங்கிறப்போ, இல்ல எங்க வந்து ஒரு ரொம்ப துக்கம்ல மாட்டிட்டு இருக்கோமோ அந்த இடத்துல வந்து திங்கிங் தான் அந்த ஃபியூவல இன்னும் இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறதுக்காக சொல்றோம். நீங்க இன்னும் ஷார்ப்பா புரிஞ்சுக்கணும்னா அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, அகங்கிறது வந்து எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு, அந்த எண்ணங்கள் வர்றத வந்து நீங்க வந்து குறை காண்றதே இல்லை, குறை காண தேவையே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது அது தானாதான் வருது. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பதிவுகள் வச்சிருந்தீங்களோ, அதுக்கப்புறம் புதுசா என்னென்ன இதெல்லாம் கேதர் பண்றீங்களோ அதுக்கேத்தாப்புல அது வந்துட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல அகத்துல வேலையே இல்லை அப்படிங்கிறத நீங்க தரோவா புரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய முதல்ல பணி. அந்த விஷயத்த நீங்க தரவா புரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மறதிங்கிறதே அங்க கிடையாது, அங்க வந்து குழப்பம்ங்கிறதும் கிடையாது. அந்த புரியற வரைக்கும் குழப்பம் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம், புரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அது நல்ல தரவா புரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்க டவுட்ஸே கிடையாது. ஸோ நீங்க ரைட் பண்ணாலும் ஓகே, ரைட் பண்ணாட்டாலும் ஓகே, உங்களுக்கு எல்லாமே வந்து தாட்டுங்கிறது மைண்டுங்கிறது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாவே இருக்காது. சரி சரி சார், ஓகே ஓகே, நான் ட்ரை பண்றேன் மேடம். தேங்க் யூ மேடம், தேங்க் யூ சார், பபுல்லால் சார், ரொம்ப தேங்க் யூ, தேங்க் யூ, ரொம்ப பேஷன்ஸா இருக்கு, தேங்க் யூ சார். ஓகே, அனைவரின் சார்பாக முத்துலட்சுமி மேடமுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி சார், அனைவருக்கும் நன்றி. சோ சடனா கூப்பிட்டோம் அவங்களே, அவங்க பாவம் ரெடியே பண்ணிருக்க மாட்டாங்க, கேட்டாங்க. சோ அவர் ரூபேஷ் குமார் வந்து குடைச்சு குடைச்சு கேட்டாரு. ஓகே, இட் வாஸ் செட் ஆஃப் டைம் ஃபார் முத்துலட்சுமி.
ஓகே தேங்க்யூ. ஸோ இதோட நான் வந்து ஸ்டாப்